அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நாளைய தினம் ரொம்ப அற்புதமான நாளாக வருது, எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரவார பிரதோஷமும் வருது, அதே போல் ரொம்ப சிறப்பான ஆடி முதல் வெள்ளிக்கிழமையும் நாளைய தினம்தான் வருது. சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும், வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய பிரதோஷத்திலே சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நீங்கள் மாலை நேரத்தில் சிவாலயம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க கடன் தொல்லைகள்லேருந்து வெளியே வர முடியும். கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது பணத்தில் சிக்கல் இருக்குது அப்படின்னாலும், சரியான சம்பாத்தியமே இல்லை அப்படின்னாலும் இந்த பிரதோஷத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த பண தடையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் மறந்துட வேண்டாம். அதே போல் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை, இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பிகைக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொன்னாலும், அதில் குறிப்பாக இந்த ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு. அருகாமையில் உள்ள அம்பிகையோடைய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாட்டை செய்யலாம். இப்போ இதில் வந்துட்டு இந்த கிராம தேவதைகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம காளியம்மன், மாரியம்மன், அது பகவதி அம்மன், இந்த மாதிரி சுவாமிகள் இருக்காங்க அப்படின்னா அங்கேயுமே சிறப்பான வழிபாடுகள் இன்றைய தினத்தில் நடைபெறும். அதனால் அங்கே போய் கூட நம்ம அந்த வழிபாட்டில் கலந்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆடி முதல் வெள்ளியில் அப்படின்னம்னா, ஆலயங்களுக்கு சென்று அங்கே அபிஷேக பொருட்கள் நம்ம வாங்கி தர்றதும் சரி, அதே போல் நம்ம மாவிளக்கு போட்டு ஆலயத்திற்கு எடுத்துகிட்டு போகிறதும் சரி, குலதெய்வ ஆலயமாக இருந்தாலும் சரி அல்லது இஷ்ட தெய்வ ஆலயமாக இருந்தாலும் சரி, மாவிளக்கு போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே வழிபாட்டை செய்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது, நம்மளால் ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் மாரியம்மன் படம், காளியம்மன் படமாக இருக்கலாம் அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் படமாக இருக்கலாம், நம்ம இஷ்ட தெய்வ அம்பிகை படம் எது இருந்தாலும் அந்த படத்தை நல்லா சுத்தம் செய்துட்டு சந்தன குங்குமமெல்லாம் வச்சு வாசனையான மலர்கள் கொண்டு அலங்கரித்து இனிப்பில், அதாவது சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ இந்த மாதிரி நைவேத்தியங்களை தயார் செய்து நம் வழிபடலாம். இப்போ இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சோன்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது ராகு காலத்தில் வந்துட்டு வழிபாடு செய்யலாம், அம்பிகையிட்ட விண்ணப்பம் வைக்கலாம். செல்வத்தில் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கும் போது இந்த ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர ஓரை நீங்கள் கணக்கு பண்ணி அந்த சுக்கர ஓரையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செல்வத்தடை நீங்கி செல்வம் சேரும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் சிவப்பு நிற வளையல் வாங்கி தரதும் சிவப்பு நிற ரவிக்கை துணி வாங்கி தரதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விரதமும் எப்பொழுது நல்ல முறையில் நிறைவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த விரதமானது முழுமை பெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் வளையல் வாங்கி தரது, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு இல்லைன்னா ரவிக்கை துணி வாங்கி தர்றது அப்படிங்கிறது இந்த விரதம் பூர்த்தியாவதை குறிக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை. ரொம்ப எளிமையான விஷயம்தான் முதல் வெள்ளிக்கிழமை செய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, அதே போல் நம்ம அம்பிகை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறனால பக்கத்தில் இருக்க கடைக்கு சுக்கர ஓரையில் போயிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு பாக்கெட் கல்லுப்பு நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது வீட்டில் செல்வ வரவை கூட்டும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.